பீஸ்ட் மாதிரி ஏன்னா சொதப்பாம இருந்தா சரி. அவரு தலைவருங்க, அவரு சூப்பர் ஸ்டார் தலைவர். அவர் வந்து ட்ரக்ஸ்ன்றது இப்போ நம்ம நாட்டில் வந்து சும்மா கட்டாயத்தில் ரசிகர்களுக்கான விருந்தா இருக்குமோ இருக்கோன்ற நம்பிக்கை எந்த சந்தேகமே இல்லை. பார்த்தீங்கன்னா நாலு லாங்குவேஜ்ல இருந்தும் சூப்பர் ஸ்டார் அவங்க நடிச்சிருக்காங்க, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நாலு பேருமே பெரியாளுங்க. ஆமா, இப்போ என்னன்னா கேரக்டர் வச்சு இப்போ என்னன்னா தமிழுக்கு சூப்பர் ஸ்டார் தான். அதனால தமிழ் மக்கள் எல்லாரும் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. தீபாவளி மாதிரி படத்தை போய் பார்ப்பாங்க. இன்னும் நாலஞ்சு பேர் யாரும் ஹிந்தி மலையாளமாக இருந்தால் அவங்களும் சேர்ந்து இந்த படத்தை பார்த்து அவங்களும் சிறந்த படமா, நல்ல வசூல் படமா, வெற்றி படமாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேண்ணா, இது பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மாதிரியே கான்செப்டில் போகும் அப்படின்றாங்க, அது எப்படி இருக்குங்க? இல்லை ஜெயிலருங்க, ஜெயிலர் வேறு. பீஸ்ட்டு தோல்வின்றீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவர் என்ன அவர் கொடுத்த அந்த மாலில் என்ன நடக்கக்கூடிய விஷயங்களோ அவர் அழகாக பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு, பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு, காமெடியெலாம் இருந்துச்சு. என்ன ஏற்றுக்க முடியல அப்படின்னா, இவர் தனி மனிதனாக போய் அந்த நாட்டுக்குள்ளே போய் அந்த தீவிரவாதியை தூக்கி போட்டு ஏரோப்ளைனில் வந்தது தான் ஜீரணம் முடியாத ஆகிப்போச்சு. அதான் ஜீரணம், அதனால தான் அந்த படம் தோல்விக்கு உண்டான காரணமாக கூட இருக்கலாம். ஜெயிலர் வேற இருந்தீங்க, ஜெயிலர்லாம். ஆனால் வந்து சில பேர்லாம் சொல்கிறாங்க ஜெயிலர் போஸ்டர் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரே ஷர்ட் தான் போட்டிருந்தாரு, இப்போ ரிலீஸ் டேட் கொடுத்தாங்க அதுலேயும் அதே போஸ்டர். இல்லை இல்லை, ஒரு காவல் வந்து ஒரே மாதிரி ஒரே. இல்லை 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 இல்லை, கடிப்பு சரியில்லை. என்னன்னா இல்லை நான் சொல்லலை, அந்த மாதிரி சொல்லலாம். மக்கள் கடிப்பு தவறு. என்னன்னா ஒரு ஜெயிலராக இருக்கவர் யூனிஃபார்மில் இருப்பார், அன் யூனிஃபார்ம்லேயும் இருப்பார், வீட்டில் இருக்கும்போது முண்டா பண்ணின்னு வேஷ்டியோட இருப்பார், லிங்கியோடு இருப்பார். ஒரே ஒரு போஸ்ட்டை பார்த்து நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாதுங்க, முடியவே முடியாது. பீஸ்ட்டு கூட அந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு பா என்னமோ பண்ணுறான் என் மனுஷன், செம்மையிட்டா தீபாவளி விருந்துடா அப்படின்னாங்க. அப்புறம் இது வாரிசு பார்த்துட்டு ஐயோ என்ன பண்ணுறாரு, கேமராவில் தீட்டு போகிறாரு, என்ன ஏதோ பண்ண போகிறாருன்னு பார்த்தா அதுவும் அவ்வளோ வந்தது தான். மாவு ஒன்று தாங்க, இந்த படம் அந்த படம் இந்த படம் பண்ணாங்க. மாவு ஒன்று தான், மாவை தோசையாக கரைச்சி வெங்காயம் வெட்டி போட்டால் வெங்காய தோசை, முட்டையை உடச்சி ஊற்றினா முட்டை தோசை, பொடி போட்டால் பொடி தோசை, இதுதான். பெருசாக ஊற்றினா நைஸு, சின்னதாக ஊற்றினா கல் தோசை, அதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லபடியாக மேக்கிங் எல்லாம் ஒர்க்கிங் ஸ்டைலாம் ஒழுங்காக உட்காந்தா அந்த தோசை வெற்றிகரமான சரவணபவ தோசையாக அமையும். இல்லை சரியாக பண்ணலன்னா நாள் சக்கர வண்டியில் சாப்பிட்றமே கல் தோசை அந்த மாதிரி ஃப்ளாப் ஆகிடும், அதான் உண்மை. அதனால் வந்து படம் இனிமேல் தலையை குப்புற போட போகிறேன், தமிழ்நாட்டை மாற்ற போகிறேன், திரையுலகத்தை தூக்க போகிறேன், அப்படி திருப்ப போகிறேன், பரட்ட போகிறேன்லாம் பண்ண முடியாது. இருக்கிற கதையை ஒழுங்காக மேக்கிங் பண்ணி அழகாக மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் மேல்தட்டு மக்களுக்கு கொடுத்தாங்கனாலே அந்த படம் வெற்றி படம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ப்ரோ சூப்பர் ஸ்டார் இருக்காரு ப்ரோ, சூப்பர் ஸ்டார் இருந்தாலே வேறு லெவல் தான் ப்ரோ. எல்லாருமே மோஸ்ட்லி 90s எயிட்டிஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. அப்போ எல்லாமே இட்டு தானே, சூப்பர் ஸ்டார் வந்தாலே இட்டு தான். ஆமாம், அது இல்லாமல் இப்போ அப்பு சாருன்னு, அது அப்பு சாருன்னு நினைக்கிறேன் அவர், எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அப்பு சார் வந்துக்கிறாரு, ஸோ கர்நாடகா சைட்லேருந்தும் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் வரும். இந்த நாலு ஸ்டேட்லேருந்து நாலு சூப்பர் ஸ்டாருமே வந்து. ஆமாம், தெலுங்கு கன்னடா எல்லாமே இருக்குது, இல்லை மலையாளம் எல்லாமே வந்துருக்கு. ஸோ அதுதான் ப்ரோ சொல்கிறேன்னே, சூப்பர் ஸ்டார் வந்தாலே படம் ஹிட்டு தான். இப்போ நாலு பிளாக் பஸ்டர்ஸும் வந்து காமெடியன்னு, ஹீரோ ரெண்டு ஹீரோ ரெண்டு காமெடியன் வந்துக்கிறாங்க எல்லா லாங்குவேஜ்லேருந்தும். அப்போ வந்து ஹிட்டு தான் ப்ரோ படம், ஹிட்டு தான். இது பார்த்தீங்கன்னா நெல்சன் வந்து அவர் டேரக்டர் இது டேரக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா போன தடவை பீஸ்ட் பார்த்தோம். ஆமாம், ஆனால் கோலமாவு கோகிலாவும் பார்த்துருக்கோம், டாக்டர் பார்த்துருக்கோம், அதெல்லாம் இட்டு கொடுத்தாரு. பீஸ்ட் மட்டும் அப்படியாச்சு, இந்த தடவை அந்த மாதிரி நடக்கும். பீஸ்ட் அப்படியாச்சுன்னா பீஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு மால் உள்ளே எல்லாத்தையும் மொத்த படத்தையும் முடிச்சிட்டார் அவர். அதனால வந்து அது பெருசாக எதுவும் தெரியல, அதனால் வந்து அது ஃப்ளாப் ஆச்சு. கோலமாவு கோகிலானா அது வந்து பவுடர் ட்ரக்ஸ் அப்படின்றதுனால, இப்போ உங்களுக்கே தெரியும் ட்ரக்ஸுன்றது இப்போ நம்ம நாட்டில் வந்து சும்மா 10 15 வயசு பையன் கூட கையில் கூட தான் கஞ்சா இருக்குது இப்போது, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ட்ரக்ஸுன்றதுனால எல்லோரும் இன்ட்ரெஸ்ட் குத்து பார்க்க ஆரம்பிப்பாங்க, அதனால் அது ஓரளவுக்கு இட்டாச்சு. அந்த மாதிரி தான் ப்ரோ நம்ம வந்து இந்த ஹீரோ டைரக்டர் கூட அவள் தான் சொல்லுவேன், இப்போது எப்படி சொல்ல லேட்டஸ்ட்டாக ஹிட்டில் எது போயினுக்குதோ அதை கான்செப்டாக வச்சு படம் எடுத்தா எல்லாமே ஹிட்டு தான் ப்ரோ. ஆனால் சில பேர்லாம் சொல்கிறாங்க அவர் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் விட்டாங்க, நேம் வச்சு போஸ்டரு, அதுலேயும் ஆமாம் அந்த ரெட் ஷர்ட் போட்டு ஷர்ட் போட்டிருக்காரு, இதுலேயும் அதே ஷர்ட் தான் போட்டிருக்காரு. எஸ், அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரே நாள் தான் நடக்கிற மாதிரி கதை. இப்போ பீஸ்ட் எப்படி ஒரே மால்குள்ளேயே அதே மாதிரி தான் இருக்கும் கான்செப்ட் அப்படின்றாங்க, அதை பற்றி நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ.
பார்க்கலாம் பார்த்து சொல்லலாம் ப்ரோ எப்படி ஆமாம் படம் வந்தால் தான் தெரியும் நம்ம முன்னாடியே எல்லாமே சொல்கிற முடியுமா ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட பவர் இருந்துச்சுன்னா நம்ம கெஸ்ட் தானா லெட்ஸ் சீ நான் சிம்பிளாக சொல்லுவேன் பார்க்கலாம் அதுதான் நம்மளால சொல்ல முடியாது நெல்சன் நான் வேறு எடுத்துக்கிறாரு அவரை வேற கொஞ்சம் அசிங்கப்படுத்திட்டாங்க அது தெரியுங்களா அவருக்கு ஏதோ அவார்டு கொடுக்க போகும்போது பிரதீப் அவர் பிரதீப் ரங்கன் இந்த லவ் டுடே தரல அவர் அப்புறம் வேற யாரோ வச்சு ப்ரோ அவர் சினான ஆள் ப்ரோ லோகேஷ் கனகராஜ் ஆ லோகேஷ் அண்ணா இன்னும் சில பேர் இருக்காங்க ப்ரோ இப்போ அப்கமிங்கில் இருக்காங்கல்ல டேட்டில் அவங்களாம் வந்து ஹிட்டாக கொடுக்குறாங்க ப்ரோ அவங்களாம் யோசித்து நம்ம வந்து நம்ம எப்படி யோசிப்போமோ அந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க ஸோ இதுக்கப்புறம் பழைய டைரக்டரு சங்கர்னா இருப்பார் ரெஸ்ட் ஆஃப்லாம் கொஞ்சம் அப்படியே கீழே டவுன் வந்துட்டு இவங்கெல்லாம் மேலே வர போகிறாங்க ப்ரோ அவள் தான் ப்ரோ சிம்பிளாக படம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆகஸ்ட் 10 ரிலீஸு ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க அது எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன் நான் பீஸ்ட் மாதிரி எதிர்பார்க்க முடியும் அது வேற இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க பீஸ்ட் மாதிரி ஒரே இதுக்குள்ளேயே தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வேளை அந்த மாதிரி வந்தால் கதை அந்த மாதிரி பேசுறீங்க எதுவும் தெரியல ப்ரோ ஓரளவுக்கு ரஜினியும் ஓரளவுக்கு இதுவாக இருந்திருக்கலாம் ப்ரோ ராய் ஏஜென்ட்டாக இருந்திருக்கலாம் ரிட்டையர்ட் ஆகிருக்கலாம் இவர் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கலாம் விஜய் அப்படி கூட வந்து வர சான்ஸ் இருக்குது ப்ரோ சொல்கிற அதான் விஜய் இதில் பீஸ்டில் பீஸ்டில் அதில் ஜெயிலருந்து கேட்குறேன் ப்ரோ ரெண்டும் ஒரே டேரக்டர் தான் ப்ரோ ஒரே டேரக்டர் தான் ப்ரோ கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மோகன் லால்லாம் சொல்கிறீங்களா மோகன் லால் அவங்களாம் வந்திருக்காங்க அதான் எல்லாம் எல்லா ரிட்டையர்டான பீஸுங்களும் எல்லாம் இதில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதனா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ நெல்சன் இந்த படத்தில் தரமாக எதனா பண்ணுவாரா அப்படி தான் நினைக்கிறேன் பீஸ்ட் மாதிரி எதனா சொதப்பாமல் இருந்தால் சரி கோலமாவு கோக்கிலாம் டாக்டர்லாம் நல்ல படம் தான் அவரு அவருடைய லக் போல ப்ரோ அந்த படம் அப்படி ஆயிடுச்சு நானும் விஜய் ஃபேன் தான் பார்த்தோம் பார்த்தோம் ப்ரோ அது என்ன பண்றது அது இந்த இதுல ஏதாவது பண்ணுவாரா இந்த படத்தை வச்சு ஏன்னா அது பீஸ்டுக்கோசரம் தான் அந்த மாதிரி பண்ணாங்க அப்படிலாம் தெரியல ப்ரோ இருக்கலாம் பேசிக்கிட்டாங்க படம் கூட்டல நல்லா இருந்தா நம்மளுக்கும் நல்லா இருந்தா இருக்கலாம் ப்ரோ தெரியாது ப்ரோ அதே மாதிரி சொதப்பினாலும் சொதப்பிடலாம் எல்லாம் நிறைய அப்புறம் நாலு லாங்குவேஜ்காரங்களும் சேர்ந்து தான் அடிக்கணும் ப்ரோ அப்புறம் அவரை